எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லின்சியா சார். நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்க்குறேன். ஆக்சுவலி நான் ரொம்ப பழைய ஆள். 2017 நான் சுரேஷில் ஜாயின் பண்ணேன். 2018 நான் சென்னையில் வந்து போஸ்டிங் போட்டாங்க. ஆக்சுவலி வெற்றி பெற்ற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். எல்லாரும் இதே கன்சிஸ்டன்சி வந்து வேலைக்கு வந்ததுக்கு அப்புறமும் உங்கள்கிட்ட வேணும். என்னன்னா, நீங்கள் இருக்கிற ஜாப்ல நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் மூணாவது ஆள் நம்மக்கிட்ட வந்து உங்களை வந்து கை காமிச்சு வந்து பேச மாட்டாங்க. மெயின் அப்டேஷன் வந்து நியூஸ் பேப்பர் அப்டேஷன். வேலைக்கு போனவங்களால் இருந்தாலும் சரி, இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸாக இருந்தாலும் சரி, நியூஸ் பேப்பர் பிளேஸ் ஏ மேஜர் ரோல் இன் ஜாப் நாலேஜை வந்து கெயின் பண்ணுறதுக்கு. நியூஸ் பேப்பர் படிக்க 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் யூஸ் பண்ணலாம். நியூஸ் பேப்பர் படிக்காது நம்மளுக்கு நாலேஜ் தான் கொடுக்கும். நான் என்ன ஒரு சின்ன டிப் தரேன்னா, நியூஸ் பேப்பர் படிக்கும்போது டிக்ஷனரி வச்சு நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடாது. நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஒரு ஃப்ளோவில் நீங்கள் வாசிட்டே போகணும். நீங்கள் உங்களால் அந்த வார்த்தைக்கு மீனிங் கண்டுபிடிக்க முடியலன்னா, நீங்களாம் ஒரு அந்த வார்த்தைக்கு ஒரு மீனிங் போட்டு அந்த ஃப்ளோவை விடவே கூடாது. வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். நிறைய ரீடிங் பண்ண தான் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் கிளியர் ஆகும். ஆக்சுவலி ஜாபுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுறது அந்த ரீடிங் மட்டும்தான். இப்போ வேலைக்கு போனவங்களுக்கு சொல்கிறேன், நிறைய சர்க்குலர்ஸ் போடுவாங்க, நிறைய ஜாப் நிறைய அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். வாசிக்க 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 தான் நம்மளால் வந்து ஒரு நமக்குன்னு ஒரு இடத்த நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம தக்க வச்சுக்க முடியும். நீங்கள் நம்ம ஜாபில் இருக்கிறவங்களெலாம் நீங்கள் எம்டி பொசிஷன், சேர்மேன் பொசிஷன், டிஎம்டி பொசிஷன்லாம் நீங்கள் பார்க்கும்போது அந்த ரீடிங் மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் வந்து மெயினாக இன்சிஸ்ட் பண்ணுறது ரீடிங் தான். அதுக்கப்புறம் பேங்க் ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டியது, ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க, கன்சிஸ்டன்சி அண்ட் அக்யூரசி. எவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரஸியாக நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க்ஸ் கூடும். கன்சிஸ்டன்சி எப்படின்னா, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வென் டேலண்ட் ஃபெயில் பர்சிஸ்டன்ட் வின்ஸ். டேலண்ட்டே இல்லைனாலும் பரவாயில்ல, தினமும் ஒரு மணி நேரமாவது படிங்க. ஏதாவது ஒன்று அந்த நாள் வந்து உங்களுக்கு படிக்கவே தோணாமல் இருக்கலாம். நம்மளும் மனுஷங்க தானே, மிஷின் இல்லையே. ஒரு இப்போ வந்து ஒரு நாள் ஒரு படிக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து தோணவே இல்லை, இல்லைனா நியூஸ் பேப்பர் வாசிக்கிறீங்க, உங்களுக்கு ஏறவே மாட்டேங்குதுனா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது விஷயத்த வாசிங்க. அப்படி டெய்லி டெய்லி உங்களை வந்து நீங்கள் வந்து 30 நிமிஷமோ 20 நிமிஷமோ தினமும் அந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. ரொம்ப நன்றி. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் என்னை கூப்பிட்ட ஃபாரூக் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சுரேஷ் IAS Academy, வெற்றியின் முகவரி.